வெல்கம் டு மும்பை கிளாசிக்ஸ். இன்னைக்கு நாம மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு கடாயில 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 8 பூண்டு பருக்கள் அதோட சேர்த்துக்கலாம். இப்ப 2 வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துறலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப 3 பச்சை மிளகாயையும் அதோட சேர்த்துறலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்ப 2 தக்காளி பழம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அதோட சேர்த்துறலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன், அதை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு கடாயில 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து அதை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காயை வறுத்து போட்டதுனால மீன் குழம்புக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இப்போ இத கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்திரலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதோட சேர்த்துறலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் 1/2 கிலோ மீன் நல்லா கழுவி வச்சிருக்கேன், இதை நம்ம குழம்போட சேர்த்துடலாம். இது லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ரொம்ப ஃபாஸ்டா வச்சாச்சுன்னா சீக்கிரமா கரைஞ்சிரும் இந்த மீன், அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் இது இருக்கட்டும். இந்த மீன் வந்து சீக்கிரமாவே நல்லா வெந்துடும். இது இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஆயிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. நம்மளோட மீன் நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே நல்ல எம்மியா இருக்கு. இத வேற ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மும்பை கிளாசிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.